சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சிக்னலில் ஆம்புலன்ஸ் அதிக நேரம் நிற்பதை தவிர்க்க இந்த முறை கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னையில் முதல் கட்டமாக 16 சிக்னல்களில் 25 ஆம்புலன்ஸ் சேவைகள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் மாரடைப்பு மற்றும் வேறு மருத்துவ அவசர நிலையில் உள்ளவர்கள் மற்றும் சாலை விபத்தினால் படுகாயமடைந்தவர்கள் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படாததால் பெருமளவில் தங்கள் உயிரை இழக்கின்றனர். இந்த உயிரிழப்புகளுக்கு கோல்டன் ஹவர் நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு செல்லாததே முக்கிய காரணமாகும். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையானது சென்னையில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளுடன் இணைந்து கோல்டன் ஹவர் சவாலை சமாளிக்க ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் திட்டம் என்ற புதிய திட்டத்தை உருவாக்கியுள்ளது. கோல்டன் ஹவர் சவாலை எதிர்கொள்ளும் ஆம்புலன்ஸ்களுக்கு கிரீன் காரிடாரை செயல்படுத்த தேவையான உள்கட்டமைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் எம் சைரன் என்ற மென்பொருள் மூலம் செயல்படுகிறது. ஆம்புலன்ஸில் இருக்கும் சைரன்களில் ஸ்மார்ட் சைரன் சாதனம் பொருத்தப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் சைரன் இயக்கப்படும் போதெல்லாம் இது ஒரு தகவலை வெளிப்படுத்துகிறது. இதேபோல போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள எல்இடி போர்டுகளில் ரிசீவர் சாதனம் பொருத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து சந்திப்பில் இருந்து 200 மீட்டருக்குள் அவசர கால ஆம்புலன்ஸ் வரும்போது அங்கு பொருத்தப்பட்டுள்ள எல்இடி போர்டில் ஆம்புலன்ஸின் திசை தெரியும் வகையிலும் ஒலிபெருக்கியில் எச்சரிக்கை செய்வதன் மூலமும் போக்குவரத்து காவலர்களும் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கும் எளிதில் தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல செயல்பட உதவுகிறது. இதன் மூலம் ஆம்புலன்ஸ் விரைவாக குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு செல்லவும் ஆபத்தில் இருக்கும் உயிரை காப்பாற்றவும் உதவும். அவ்வாறு மருத்துவ அவசர ஊர்தி சிக்னலை கடந்தவுடன் அங்குள்ள போர்டுகள் மற்றும் பொது அறிவிப்பு மூலம் சாலை பயன்படுத்துபவர்கள் மருத்துவ அவசர ஊர்திக்கு வழிவிட்டமைக்கு நன்றி தெரிவிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தற்போது காவேரி, ரேலா மற்றும் குளோபல் மருத்துவமனைகளின் 25 ஆம்புலன்ஸுகளில் இந்த சேவை உள்ளது. முதல்கட்டமாக 16 போக்குவரத்து சந்திப்புகளில் இந்த சேவை இணைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 40 சந்திப்புகளுக்கும் இந்த சேவையை விரிவுபடுத்தப்பட உள்ளது. மூணாவது கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் அண்ட் ஃபோர்த் இஸ் அந்த வெண்டர் சிஸ்டம் போட்டிருக்காங்க அண்ட் ஃபிஃப்த் இஸ் நம்ம ரோட் யூசர்ஸ். இதில் என்ன சிம்பிள் டெக்னாலஜி, எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் எத்தனை ஆம்புலன்சஸ் இந்த சிஸ்டம்க்கு பார்ட் இருக்காங்க, அந்த ஆம்புலன்சஸ்க்கு ஒரு சின்ன டிவைஸ் போடுவாங்க, அதில் அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் இருக்கும். அதை நம்ம கிளவுட் மூலமாக இங்கே அந்த ஜங்ஷன்ஸ்க்கு ஒரு 40 ஜங்ஷன், இப்போ நம்ம பேசுகிறத 40 ஜங்ஷன்ஸ், 3 ஹாஸ்பிட்டல், 25 ஆம்புலன்சஸ், எந்தெந்த ஜங்ஷனில் அந்த ரிசீவர் இருக்க, அந்த ரிசீவர்க்கிலிருந்து நீங்கள் அந்த ஜங்ஷனிலிருந்து எப்போ 200 மீட்டர் இருக்கும் அந்த டைம் தான் இந்த மாதிரி இங்கே அந்த சிக்னல் வரும். இதை வச்சு இங்கே ரெண்டு சிஸ்டம், ஒன்று இந்த விஎம்எஸ் போர்டு இருக்கு அதில் காட்டுவாங்க, அதில் என்ன காட்டுவாங்கன்னா ஆம்புலன்ஸ் வருகிறது, அப்புறம் எந்த ரோடிலிருந்து வராங்க, என்ன ஒரு ஜங்ஷனில் 4 ரோடு கூட இருக்கலாம், ஸோ அந்த ரோடிலேருந்து வராங்க. ஸோ அதை ஒன்று. ரெண்டாவது பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமில் இது சேம் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிரும் தட் இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வருது இந்த ரோடிலிருந்து. ஸோ அதை வச்சு என்ன ஆகுனா நம்ம டிராஃபிக் கான்ஸ்டபிள் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அவர் அந்த சைடுக்கு டிராஃபிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அந்த இதை வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, டிராஃபிக் கான்ஸ்டபிளுக்கு மட்டும் இல்லை, அந்த ரோட் யூசர்ஸ் இருப்பாங்க அவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த சைடில் இது பண்ணுவாங்க. நாட்டிலேயே முதன்முறையாக ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் தொழில்நுட்பம் சென்னை போக்குவரத்து காவல்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.